ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆடி மாதத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் பிறக்கும் பொழுதே நம்மளுடைய பருவம் வந்து மாறுகிறது. நம்மளுடைய மழை காலம் வரும், அதுக்கு அதாவது ஆடி மாசத்துல வந்து காற்று காலம் அப்படின்னு சொல்றோம். ஆடி மாதத்துக்கு பிறகு மழை காலம் வரும். ஸோ பருவங்கள் மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஆடி மாதம். ஏன்னா சூரியனினுடைய பாதை வந்து கீழ் நோக்கி வர்றதுனால இதை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆறு மாதத்திற்கு சூரியனினுடைய பாதை வந்து கீழ் நோக்கி வரக்கூடியது. ஆடி மாதத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உழவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க எல்லாருமே இந்த ஆடி மாதத்துலதான் விதை விதைப்பாங்க. ஸோ ஒரு பூமி வந்து ரொம்ப குளிர்ச்சியாகி நமக்கு வந்து நல்ல ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடி மாதத்துலதான். ஸோ விவசாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முக்கியமா என்ன இருக்கணும், நீர் வளம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த ஆடி மாதத்துல என்னைக்கு மழை பெய்தால் நமக்கு வந்து விவசாயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை பஞ்சாங்கத்துல வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆடி மாதம் 5ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பான ஒரு நாள். அதே போல ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது அது வார்த்தையிலே பாருங்க, ஆடி மாதம் 18ஆம் தேதிய பெருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அதற்கு பின்னாடி வந்து நல்ல வளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஆடி மாதத்துல வந்து சூரியன் வந்து உங்களுக்கு கடகராசியில இருக்காரு, அதுக்கப்புறம் சிம்மத்துல, அடுத்த மாதத்துல சிம்மத்துல வராரு. ஸோ இந்த ஆடி மாதம் சூரியன் வந்து கடகத்துல இருக்கும் பொழுது இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது எல்லா நதிகளிலும் நீர் வளத்தை வந்து அதிகரிக்க கூடியது. ஏன்னா 18ஆம் பெருக்கு அன்னைக்குதான் புது வெள்ளம் வரும், ஆத்துல வந்து புது வெள்ளம் வரும். அந்த ஆத்துல வரக்கூடிய புது வெள்ளம் பாத்தீங்கன்னா அது வந்து செம்மண் கலந்து இருக்கும் அப்படிங்கிறது தாத்பரியம். அதனால இன்னைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்குல காவேரி தாயாருக்கு வந்து காவேரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பூஜைகள் வந்து பண்றாங்க. இந்த காவேரிக்கு வந்து என்னத்தினால அந்த புதுசா அதாவது 18ஆம் பெருக்குல வந்து நம்ம எதுக்காக பூஜை பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த நீர்வளம் நன்றாக இருந்து இந்த ஆடி 18ஆம் பெருக்குல இந்த நீர்வளம் நன்றாக இருந்து முக்கியமா நம்மளுடைய உழவர்களுக்கு வந்து நமக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் நமக்கு ஆகாரம் நல்லபடியாக கிடைக்கணும், உழவர்கள் வந்து நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 18ஆம் பெருக்கு பண்றாங்க. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 18ஆம் பெருக்குல காவேரி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணும் பொழுது இது வந்து காவேரி தாயாருக்கு ஒரு சீமந்தம், அதாவது வளகாப்பு மாதிரி ஆன ஒரு ஐதீகமாகவும் கருதப்படுகிறது. அதனால தான் நம்ம வீட்டில் பெண்களுக்கு வந்து சீமந்தம் வந்தால் எப்படி கலந்த சாதம் பண்ணுறோம், 5 வகையான கலந்த சாதம் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு சீமந்தம் கொண்டாடுவோமோ அதே போல காவேரி தாயாருக்கு, அதாவது நதிகளில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வந்து நதிகள் இருக்கோ அந்த இடங்களில் வந்து அந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு அது ஒரு சீமந்தம், அந்த தாயாருக்கு வந்து சீமந்தமாக அது கருதப்பட்டு கலந்த சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இது அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய பஞ்சபூதங்களில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐந்துமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான். நீர், நிலம், காற்று, நெருப்பு எல்லாமே நமக்கு வந்து முக்கியமானது தான். ஆனால் இந்த நீர் வளம் அப்படிங்கிறது இந்த 18ஆம் பெருக்குக்கு ஏன் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெருக்கு அப்படிங்கிறது வந்து ஆற்றுல புது வெள்ளம் வந்து விவசாயம் நன்றாக செழிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதே போல நதிகள்லேயே ரொம்ப நமக்கு வந்து பாவத்தை போக்கக்கூடியது கங்கையாக இருந்தாலும் அந்த கங்கையுமே இந்த காவேரியில தான் வந்து சேருகிறது. ஸோ அந்த கங்கை வந்து காவேரியில சேரும் பொழுது மக்கள் வந்து அந்த காவேரியில போய் அவங்க நீராடும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் வந்து அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனாலதான் இந்த ஆடி மாதத்தில் ஆத்துல புது வெள்ளம் வந்து துலா மாசத்துல சூரியன் வந்து அடுத்தது உங்களுக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை பருவம் மாறுது இல்லையா, சித்திர மாதத்துல சூரியன் வந்து மேஷத்துல இருக்காரு, அடுத்தது வந்து இந்த ஆடி மாதத்துல சூரியன் வந்து கடகத்துல இருப்பாரு, துலா மாசம் வந்து சூரியன் வந்து துலா ராசியில இருப்பார், ஐப்பசி மாசம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு போறாரு. ஸோ இந்த 4 இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, சூரியனினுடைய மாற்றம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது வந்து காவேரிக்கு நம்ம வந்து நீர் வளங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகையில தான் இதை வந்து வச்சிருக்காங்க. அதனால இப்பவும் பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்வெல் போட்டிருப்போம் இல்லையா,
அந்த போருக்கு கூட இன்னைக்கும் பூஜை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கனால நம்மளுடைய பூமியிலிருந்து வரக்கூடிய நீரானது நமக்கு என்றும் வற்றாமல் இருக்கணும். அதனாலதான் அதை பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆடி 18 பெருக்கு அப்படிங்கிறது இந்த வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ எப்பொழுதுமே நமக்கு நீர் வளம் நமக்கு இருக்கணும், பூமியில வந்து நீர் வற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 18 பெருக்கை நம்ம விசேஷமா கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதான் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.